வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய நிலங்களை நில அளவை செய்யக்கூடிய அந்த நில அளவையர், அதாவது சர்வேயர் வந்து உங்களுடைய நிலங்களை வந்து அளக்க மறுத்தாலும் சரி, அல்லது ஏதாவது ஒரு காரணம் சொல்லி காலதாமதம் ஏற்படுத்தினாலும் சரி, அப்படி செய்யக்கூடிய அந்த நில அளவையரை வந்து எப்படி சட்டப்படி அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே நிலங்களை வந்து அளக்க வைப்பது அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. வணக்கம் சார். பொதுவாக இன்றைய காலகட்டத்தில் ஒரு தனிப்பட்ட நபருடைய நிலத்தை அளந்து அதற்கு அத்து பார்க்கணும் அப்படின்னா, அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. பொதுவாக ஒரு தனிப்பட்ட நபருடைய நிலத்தை வந்து எப்பொழுதெல்லாம் அளந்து அத்து பார்க்க வேண்டிய அந்த ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கிறது. பொதுவாக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய உங்களுடைய நிலங்களை வந்து எப்பொழுதெல்லாம் ரீசர்வே பண்ணக்கூடிய அந்த ஒரு சூழலை வந்து ஏற்படுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டால், ஒன்று வந்து உங்களுடைய நிலத்துடைய அளவுகள் குறைந்தாலும் சரி கூடுதலாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில், அது போன்ற நேரங்களில் உங்களுடைய நிலங்களை வந்து ரீசர்வே பண்ணக்கூடிய அந்த ஒரு சூழலை வந்து ஏற்படலாம். இல்லை அப்படின்னா உங்களுடைய நிலத்தை வந்து இரண்டாக பிரித்து தனித்தனியாக உட்பிரிவு செய்யணும் அப்படின்னா, அது போன்ற நேரங்களில் ரீசர்வே பண்ணக்கூடிய அந்த ஒரு சூழலை வந்து ஏற்படலாம். இல்லை அப்படின்னா உங்களுடைய நிலத்துக்கும் பக்கத்துக்காரருடைய நிலத்துக்கும் எல்லா பிரச்சனை இருக்குது அப்படின்னா, அது போன்ற நேரங்களில் நீங்கள் வந்து ரீசர்வே பண்ணக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படலாம். இல்லை அப்படின்னா உங்களுடைய நிலத்தை வந்து அளந்து அத்து பார்க்கணும் அப்படின்னா, அது போன்ற நேரங்களில் நீங்கள் வந்து இந்த ரீசர்வேயை பயன்படுத்தி உங்களுடைய நிலங்களை வந்து அளந்து பார்ப்பதற்கான அந்த ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. பொதுவாக ஒரு நிலத்திற்கு சட்டப்படி நில அளவை செய்யணும் அப்படின்னாலும் சரி, அல்லது அந்த இடத்திற்கு உட்பிரிவு செய்யணும் அப்படின்னாலும் சரி, அல்லது ஏற்கனவே உட்பிரிவு செய்யப்பட்ட அந்த இடத்திற்கு வந்து பட்டா மாறுதலுக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னாலும் சரி, இதெல்லாம் எப்படி எங்கே அப்ளை பண்ணுறது? பொதுவாக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய எல்லா வகையான நிலங்களையும் சட்டப்படி அளக்கணும் அப்படின்னாலும் சரி, அல்லது அதை வந்து உட்பிரிவு செய்யணும் அப்படின்னாலும் சரி, அல்லது அந்த இடத்திற்கு வந்து பட்டா மாறுதலுக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னாலும் சரி, இதை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ண முடியும். அந்த ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணக்கூடிய அந்த வெப்சைட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, eservices.dn.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு அதற்கு வந்து எவ்வளவு கட்டணமோ அதை வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக செலுத்தினாவே போதுமானது. அதே மாதிரி ஒரு தனிப்பட்ட நபர் வந்து கிராமத்தில் வசிக்கக்கூடிய நபராக இருந்து அவருடைய நிலங்களை வந்து கிராமத்தில் இருந்துச்சு அப்படின்னா, அவருடைய நிலங்களை வந்து அளப்பதற்கு எவ்வளவு கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும், அவருடைய நிலங்களை வந்து உட்பிரிவு செய்யணும் அப்படின்னா அதற்கு வந்து எவ்வளவு கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும், அவருடைய நிலங்களுக்கு வந்து பட்டா மாறுதலுக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதற்கெலாம் எவ்வளவு மேக்ஸிமம் அரசுக்கு வந்து கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும். நீங்கள் பயன்படுத்தக்கூடிய உங்களுடைய நிலங்கள் வந்து கிராமப்பகுதியில் இருந்தாலும் சரி அல்லது நகர்ப்பகுதியில் இருந்தாலும் சரி, உங்களுடைய நிலத்தை வந்து உட்பிரிவு செய்யணும் அப்படின்னா அதற்கு வந்து எவ்வளவு கட்டணம் செலுத்தணும், அதே பட்டா மாறுதலுக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதற்கு வந்து எவ்வளவு கட்டணம் செலுத்தணும், உங்களுடைய நிலங்களை வந்து அளந்து அத்து பார்க்கணும் அப்படின்னா அதற்கு வந்து எவ்வளவு கட்டணம் செலுத்தணும், அந்த நிலம் வந்து நத்தமாக இருந்தாலும் சரி நஞ்சையாக இருந்தாலும் சரி புஞ்சையாக இருந்தாலும் சரி இதற்கெல்லாம் எவ்வளவு வரை கட்டணம் வரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு PDF லிஸ்ட்டை வந்து என்னுடைய வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். அந்த லிஸ்ட்டை போய் நீங்கள் வந்து பார்த்துட்டு எதற்கு எவ்வளவு கட்டணம் செலுத்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அரசாணையை வந்து நமது தமிழக அரசு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதன்படி அந்த கட்டணத்தை வந்து நீங்கள் வந்து செலுத்தினாவே போதுமானது. பொதுவாக ஒரு தனிப்பட்ட நபர் வந்து அவருடைய நிலத்தை வந்து அளந்து உட்பிரிவு செய்வதற்காக ஆன்லைன் மூலியமாக கட்டணத்தை வந்து செலுத்திட்டார் அப்படிங்கிற பட்சத்தில், அந்த கட்டணம் செலுத்தப்பட்ட தேதியிலிருந்து எத்தனை நாளுக்குள்ள இந்த நில அளவையர் வந்து அவருடைய நிலத்தை வந்து சரியான முறையில் வந்து அளந்து உட்பிரிவு செய்ய வேண்டும்? பொதுவாக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய உங்களுடைய நிலத்தை வந்து ஏதோ ஒரு காரணத்தினால ரீசர்வே பண்ண சொல்லி அதை வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க, அதற்கான கட்டணத்தையும் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து செலுத்திட்டீங்க அப்படின்னா, அந்த கட்டணம் செலுத்தப்பட்ட தேதியிலிருந்து அதிகபட்சமாக 30 நாட்குள்ள உங்களுடைய நிலத்தை வந்து ரீசர்வே வந்து கண்டிப்பாக பண்ண வேண்டும். ஒருவேளை நீங்கள் வந்து பட்டா மாறுதலுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அந்த பட்டா மாறுதலுக்கு அப்ளை பண்ண தேதியிலிருந்து அதிகபட்சமாக 30 நாட்குள்ள உங்களுடைய பட்டா மாறுதல் வந்து அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் வந்து கண்டிப்பாக வழங்கியிருக்க வேண்டும். ஒருவேளை அந்த 30 நாட்குள்ள அவர்கள் வந்து வழங்கலை, அதற்கான காரணத்தையும் உங்களுக்கு வந்து தெரிவிக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் மீது நீங்கள் வந்து புகார் வந்து கண்டிப்பாக கொடுக்கலாம்.
அதே மாதிரி ஒரு தனிப்பட்ட நபர் வந்து அவருடைய நிலத்தை வந்து அளந்து உட்புரிவு செய்வதற்கு ஆன்லைன் மூலியமாக பேமெண்ட் செலுத்தி 30 நாட்களை கடந்தும் அந்த நில அளவேர் வந்து அதற்கான உரிய நடவடிக்கை வந்து எடுக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஒரு தனிப்பட்ட நபர் வந்து அந்த நில அளவேர் மீது என்னென்ன விதமான சட்டப்படியான நடவடிக்கைகளை வந்து எடுக்க முடியும். சட்டப்படி ஒரு நிலத்தை வந்து உட்பிரிவு செய்து தர சொல்லி ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணியிருந்து அதற்கான உரிய கட்டணத்தையும் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து செலுத்தியிருந்து அந்த கட்டணம் செலுத்தப்பட்ட தேதியிலிருந்து 30 நாட்களை கடந்தும் அந்த நில அளவையர் வந்து உங்களுடைய நிலத்தை வந்து அளக்க மறுக்கிறாரு அப்படின்னாலும் சரி, அல்லது ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி காலதாமதத்தை வந்து ஏற்படுத்துகிறாரு அப்படின்னாலும் சரி, அல்லது ஒருதலை பட்சமாக செயல்படுறாரு அப்படின்னாலும் சரி, அல்லது அந்த நிலத்தை அளப்பதற்கு அதிகமாக லஞ்சம் கேட்குறாரு அப்படின்னாலும் சரி, அல்லது அந்த நிலத்தை அளந்ததில் உங்களுக்கு வந்து ஒரு திருப்தி இல்லை அப்படின்னாலும் சரி, அவரை வந்து சட்டப்படி எந்த ஒரு செலவும் செய்யாமல் அந்த நிலத்தை வந்து அளக்க வைப்பது எப்படின்னு கேட்டினா, ஒன்று வந்து தகவல் உரிமை சட்டத்தின் மூலமாக நீங்கள் வந்து புகார் கொடுத்து அவரை வந்து அந்த நிலத்தை வந்து அளக்க வைக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம வந்து உச்சநீதிமன்றம் அல்லது உயர்நீதிமன்றத்தின் மூலமாக ரிட்மன் தாக்கல் செய்து அவரை வந்து அந்த நிலத்தை வந்து மறுபடியும் நில அளவை வந்து செய்ய வைக்கலாம்.